कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். கடக ராசி நண்பர்களுக்கு, புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் 14 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். வண்டி வாகனங்கள், கூரான ஆயுதங்கள், சூடான விஷயங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். கடக ராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு வீட்டில் பிறந்தாலும் சரி, ஒரு சாதாரண குழந்தையாக இருந்தாலும் சரி, முதல் 14 நாட்களுக்கு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன்ஸு, இன்ஃப்ளமேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் நடக்காதுன்னு சொல்லலாம்.
பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போகணும்னா கழிவுகள் சார்ந்த விஷயங்கள், கழிவு பகுதிகள் இதிலெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 14 நாட்களுக்கு அப்புறம் நிறைய புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிட்டு வருவீங்க, தெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்க இவங்களுக்காக ஏதாவது ஒரு சிக்கல், அதை சார்ந்த செலவுகள் இது எல்லாமே முதல் 14 நாட்களில் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப சிறந்து இருக்கக்கூடிய அம்சங்கள், நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்க்கும்பொழுது கடகராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான செலவுகள், மருத்துவ செலவுகள், வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது, இல்லை ஒரு முக்கியமான ஒரு செதை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இரண்டு கிரக சேர்க்கை எப்போவுமே கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கணும். அதுவும் செவ்வாய் சனியோடைய சேர்க்கைங்கிறது வீட்டில் வித்வம்சம்னு சொல்லுவோம், உடம்பில் வித்வம்சம்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு ரீதியில் நமக்கு ஒரு புகைச்சல் கொடுக்கக்கூடிய நிலைமை, ஆல்ரெடி உங்களுக்கு 15 நாள் தான் பண்ணிட்டு இருப்பீள், இப்போ அடுத்த 14 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லலாம். மற்றபடி தொழில் பிரம்மாண்டமாக அமையப்போகிறது, புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அதே மாதிரி யாரெல்லாம் பென்ஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக பென்ஷன் ஒரு ஹைக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் வந்து பேசிக்கலாக அவங்க பசங்கக்கிட்டேருந்து ஏதாவது பணம் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பெற்றோர்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் 14 அப்புறம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள், அவங்ககிட்ட போய் உங்கள் பேர குழந்தைகளை உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழக்கூடிய அம்சங்கள் நிச்சயமாக பறக்கப்படுது. நான் குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது, உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு சுபகாரியம் நடக்கும், இனிமேல் நடக்கிறது எல்லாமே சுபகாரியமாக மட்டுமே இருக்கும்னு சொல்லலாம். திடீர் ராஜயோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், முன்னோர்கள் சொத்துக்கள் கோவிலுடைய சம்பந்தப்பட்ட கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு மாதத்தில் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பிஸ்னஸ்மேன் ஆகட்டும் எல்லோருக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கிறோம். முதல் 14 நாட்கள் மட்டும் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, கவனம் கவனம் கவனம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 60% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு தேவை. ஸோ அவருடைய மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக, அதாவது உங்களுடைய தலை அவர் பாதத்தில் விடுற மாதிரி நமஸ்காரம் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படும். 3 அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்கிறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். தி கல்பித கல்போயம் பிரத்யத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.